பத்துத்தல படத்துக்கு அப்புறமா ஆக்டர் எஸ்டிஆர் டைரக்டர் தேசிங் பெரியசாமி டைரக்ஷனில் அவரோட 48வது படத்தில் நடிக்க போறாரு. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த அப்டேட் எல்லாத்தையுமே ஏற்கனவே அபிஷியலா கொடுத்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போய்கிட்டு இருக்கு. படத்தோட ஷூட்டிங்க ஆகஸ்ட்ல தொடங்க போறதாகவும் அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த படம் போக ஆக்டர் எஸ்டிஆர் ஐசாரி கணேஷோட வேல்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு படத்தை சைன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட டைரக்டர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த படம் தான் எஸ்டிஆரோட 49வது படம். நேத்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால STR50 அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல இருந்தது. கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட அப்டேட் வரப்போகுது அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த அப்டேட்டை அன்அஃபிஷியலா கொடுத்திருக்காங்க. ஆக்டர் எஸ்டிஆரோட 50வது படத்தை டைரக்டர் மணிரத்னம் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. முக்கியமா STR48 படத்தை தொடர்ந்து இந்த படத்தையும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. இந்த படத்தையும் ஒரு பேன் இந்தியா மூவியா தான் எடுக்க போறாங்க. படத்தோட ஷூட்டிங்க அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல தொடங்க போறதாகவும் அப்டேட் பண்ணிருக்காங்க. இதே அப்டேட்டை ஒரு சில நியூஸ் மீடியால எப்படி கொடுக்காங்கன்னா, டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அவரோட 234வது படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துல ஆக்டர் எஸ்டிஆர் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாரு. சோ இதுதான் STR50 அப்படின்ட்டு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷன்ல ஆக்டர் எஸ்டிஆர் நடிக்க போறாரு. கூடிய சீக்கிரம் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்க போறாங்க. சோ அதுவரை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.